ஹாய் ப்ரைஸ் லார்ட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களெல்லாம் இந்த நாளில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரமாக கதை சொல்ல முடியாமல் போயிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லாததுனால கதை சொல்ல முடியல. ஆண்டவருக்கு இந்த நாளில் கதை சொல்ல தேவன் கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன பாடல். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நான் தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமாங்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இயேசப்பா என் வாழ்க்கையில் அற்புதமான சுகத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும் போல் இருக்குது. எனக்கு இருமல்னால் ரொம்ப அதிகமான இருமல்ங்க. இருமி இருமி என்னால் முடியவே இல்லை, ரொம்ப பலகீனமாயிட்டேன். 3 நாள் தொடர்ந்து இருந்தது. அது வந்து இருமிட்டே இருக்கும்போது, இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இருமல் வந்துடும். நைட் ஆகணும், தொடர்ந்து தூக்கமே இல்லை, அந்தளவுக்கு இருமல். அது ரொம்ப பலகீனமாயிடுச்சு. அப்போ அந்த இருமலோடு சேர்ந்து தொண்டை வலியும் இருந்ததுனால எனக்கு ஆஸ்பத்திரி போனால், இந்த டைமில் ஆஸ்பத்திரி போனால் கன்ஃபார்மாக கொரோனா செக்அப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அதனால் எசுபானா ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது, நீங்கள் அற்ப மருந்தில் எனக்கு நீங்கள் தான் சவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற கசாயத்துக்குரிய செடி வீட்டில் வளர்க்கேன். துளசி, கற்பூரவல்லி, வெத்தலை அதெல்லாம் போட்டு, கசாயம் போட்டு போட்டு தூதுவாலை அதெல்லாம் அவிச்சு வச்சு 2-3 நாள் குடித்தேங்க. இயேசப்பா அற்புதமாக வீட்டில் இருந்த மருந்துலேயே எனக்கு அற்புத விடுதலை கொடுத்தாங்க, பரிபூர்ண விடுதலை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சரியாச்சு. ஜெபின் குட்டிக்கு ஃபீவர், ஃபீவர்னா ஃபீவர், அப்படி ஒரு ஃபீவர். நைட்டு திடீர்னு தொட்டு பார்த்தா காய்ச்சல் புரியுது. ஒரு செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஒரு 104-105 இருக்கும், அவ்வளோ ஒரு காய்ச்சல். அதுக்கப்புறம் காலையிலே என்னை என்கிட்ட பெராசிட்டமால் டேப்லெட் இருந்தது, அதில் ஒரு கால்வாசி கொடுத்தேன். காலையில் பார்த்தீங்கன்னா அதே ஃபீவர், திரும்ப அதே மாதிரி. அப்புறம் மத்தியானமும் அப்படி தான் இருந்துது, ராத்திரியும் அப்படி தான் இருந்து. அவனே எங்கள் வீட்டில் நான் சரி இப்படியே இருந்துச்சுன்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடும் அப்படின்னாங்க. அவனுக்கும் நான் இயேசுப்பாட்டு அதான் சொன்னேன், இயேசுப்பா ஜெபின்னு கூட்டியும் ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது இயேசுப்பா. நாளைக்கு காலையில் எழும்பும்போது அவனுக்கும் ஃபீவர் இருக்கவே கூடாது, அற்புத விடுதலை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இயேசுப்பா அவனுக்கும் அற்புத விடுதலை கொடுத்து இன்றைய நாளில் அவன் ஸ்கூல் போகத்தக்க தேவன் கிருபை செய்தார். எல்லா துதிகண மகிமே இயேசப்பா ஒருவருக்கே. தொடர்ந்து எனக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. நாளையிலேருந்து கதை கன்ஃபார்மாக நாளையிலேருந்து வந்துடும். நிறைய பேர் கதை வரலன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணிங்க, நான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எனக்காக நிறைய பேர் ஜெபிச்சிங்க. எனக்காக ஜோம் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நாளைய தினத்திலிருந்து கதை நல்லபடியாக வரும் னு விசுவாசிக்கிறேன், இசப்புக்குள்ளே விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜோம் நிக்கங்க. ஓகே, பாய்.